Hi Hello Friends Welcome to கிரிஷ்தேவ் Technologies நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாப்பிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா Recursion So வாட் இஸ் recursion அப்படின்றது நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை subscribe பண்ணாமல் இருந்தால் subscribe பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான click பண்ணிக்கோங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ணுற சரியா immediate நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாருங்க வாட் இஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கால்ஸ் இட் செல்ஃப் டைரக்ட்லி ஆர்

ஃபங்க்ஷன் இருக்குது ஸோ அந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஓபன் பண்ணி நம்ம ஃபங்க்ஷனுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறோம் ஸோ அதுலயே பார்த்தீங்கன்னா ஆட் என்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம் ஸோ அகைன் அந்த ஆட் என்ற ஃபங்க்ஷன் ஸ்டேட்மெண்ட் போன உடனே அந்த ஸ்டேட்மெண்ட் எங்கே மூவ் ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த ஆட் என்ற ஃபங்க்ஷனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்லயே வந்து அகைன் கண்டினியூ ஆகும் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஃபங்க்ஷன் அதையே சேம் ஃபங்க்ஷனையே வந்து கால் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா ரிகர்ஷன் சொல்றாங்க ஓகேங்களா ஸோ த ப்ராசஸ் வின் விச் கால்ஸ் இட் செல்ஃப்

So, next to பார்க்கலாம். Direct recursion. So, direct recursionல நம்ம என்ன பண்ணிரும். A function is called direct recursive if it calls the same function again. So, same function again. Function calls itself. So, ஒரு function வந்து அந்த function ஏன் கால் பண்ணிகுது பத்திங்களா? So, இதை பத்திங்கா நம்ம direct recursion சொல்ரும். ஏக்கிங்களா? So, direct recursion கான ஒரு example தான் நான் இங்க குடுத்து இருக்கான். So, இங்க பாருங்க, ஃபங்க்ஷன் எஃப் யூ என் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அது அந்த ஃபங்க்ஷனுடைய ப்ராக்கெட் ஸ்கூல பாத்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட்ஸோ கோடிங்ஸோ கொடுக்குறோம் ஸோ அந்த கோடிங்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் செமிகோலன் கொடுக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து எங்க மூவ் ஆகும்னு பாத்தீங்கன்னா அகைன் இந்த ஃபங்க்ஷன் காலிங் ஆண்ட ஃபங்க்ஷன் கால் ஆயிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டாண்ட மூவ் ஆகிடும் புரியுதா ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுறோம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் செமிகாலன் கொடுக்கும்போது ஸோ இதனுடைய ஸ்டே ப்ராசஸ் வந்து எங்கே மூவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அகைன் வந்து இந்த ஃபங்க்ஷன்ன்ற இடத்துல ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிற இடத்துல மூவ் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கால்ஸ் பை இட் செல்ஃப் இதை வந்து டைரக்ட் ப்ரிகாஷன் சொல்றாங்க ஒரு ஃபங்க்ஷன் வந்து அந்த சேம் ஃபங்க்ஷனே கால் பண்றது பிரிக்காஷன் சொல்றாங்க

ஸோ இப்போ நம்ம எஃப்யூஎன்ன்ற ஃபங்க்ஷனை தான் நம்ம கால் பண்ணணும் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் ரிகேஷன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க எஃப்யூஎன் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்யூஎன் டூன்ற ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணுறோம் ஸோ சேம் ஃபங்க்ஷன் இல்லை நெக்ஸ்ட் அனதர் ஃபங்க்ஷனை வந்து நம்ம இங்கே கால் பண்ணுறோம் எஃப்யூஎன் டூன்ற ஃபங்க்ஷனை நம்ம இங்கே கால் பண்ணுறோம் ஸோ கால் பண்ணும்போது இதனுடைய ப்ராசஸ் வந்து இந்த ஃபங்க்ஷன் ஆண்ட மூவ் ஆகிடும் சோ இந்த ஃபங்க்ஷன் ஆண்ட மூவ் ஆயன என்ன பண்ணனும் பாத்தீங்கன்னா அதனுடைய ஸ்டேட்மென்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும் சோ இங்க பாருங்க ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனை வந்து FUNன்ற ஃபங்க்ஷனை வந்து நம்ம இங்க கால் பண்றோம் ஓகேங்களா சோ இந்த ஃபங்க்ஷன்ல FUN2 ஃபங்க்ஷனை கால் பண்றோம் சோ FUN2 ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா FUNன்ற ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணும்போது இதுனுடைய process எங்க மூவ் ஆகும்னு பாத்தீங்கன்னா अगेन இங்கேயே மூவ் ஆகும் சோ ஓகேங்களா சோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்து இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு அதனுடைய ப்ராசஸ் வந்து மூவ் ஆகிட்டு லாஸ்டா சேம் பங்கே வந்து அதனுடைய எக்ஸிகூஷன் ப்ராசஸ் வந்து மூவ் ஆகுறது இன்டைரக்ட் ரிகர்ஷன் ஓகேங்களா இன்னொரு யூஸ் பண்ணி நம்மளுடைய சேம் ஃபங்க்ஷனை கால் பண்றது இன்டைரக்ட் ரிகர்ஷன் ஒன்றும் இல்ல ஒரு ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி சேம் ஃபங்க்ஷனை கால் பண்றது இன்டைரக்ட் இங்க பாருங்க is called indirect recursive it is it if it calls another function let us say function 2 and then function 2 calls function directly or indirectly so இது pathina indirect recursion solranga so idukana definition pathina more than one function call one another mutually so or more than one functions use பண்ணி namba mutually same function vandu call pandrathu pathina indirect recursion புரியுதா டைரக்ட் ரிகேஷன்னா ஒரே ஃபங்க்ஷனில் கால் பண்ணுவோம் இன்டெரக்ட் ரிகேஷன்லாம் ஒன் ஆர் மோர் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப சேம் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது இன்டெரக்ட் ரிகேஷன் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க ஸோ ஐட்ரேஷன் ரிகர்சிவ் ஸோ ஐட்ரேஷனுக்கும் ரிகர்சிவ்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் ஸோ இங்கே பாருங்க ஐட்ரேஷன் ஸோ ஐட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ ப்ராசஸ் ஆஃப் எக்ஸிக்யூட்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிப்பீட்டட்லி அண்டில் சம் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் இஸ் ஸ்பெசிஃபைடு ஐட்ரேஷன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும் ஐட்ரேஷன் பண்ணுவோம் ஸோ ஒரு கண்டிஷன் வந்து ஒன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா அகைன் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அகைன் அந்த அகைன் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும் கண்டிஷன் வந்து ஃபால் ஆகுற ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் பட் ரிகர்சிவ்ல பாருங்க ரிகர்சிவ்ன்றது ஒரு டெக்னிக் ஓகேங்களா டிஃபைனிங் எனிதிங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இட்ஸ் ஒரு ரிகர்ஷன்ன்றது ஒரு டெக்னிக் நாட் எ ப்ராசஸ் ஓகேங்களா கண்டினியூ ப்ராசஸ் கிடையாது செகண்ட் ஒன் பாருங்க ஹைட்ரேஷன் இன்வால் ஃபோர் கிளியர் கட் ஸ்டெப்ஸ் இனிஷியலைசேஷன் கண்டிஷன் எக்ஸிகியூஷன் அண்ட் அப்டே அப்டேட்டிங் ஹைட்ரேஷன்ல பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபார்லூப்ல பாத்தீங்கன்னா நம்ம இனிஷியலைசேஷன் பண்ணுவோம் கண்டிஷன் கொடுப்போம் எக்ஸிகியூஷன் அண்ட் அப்டேட்டிங் அதாவது எக்ஸிகூ இனிஷியலைஸ் ஐ ஈக்குவல் டு ஒன் அண்ட் இன் இனிஷியலைசேஷன் பண்ணுவோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐ லெஸ் தென் ஆர் டென்னு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும்

எக்ஸிகியூட் பண்ணலாம் ஹைட்ரேஷன்ல ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும் பட் ரிக்கர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ்ல எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனையும் நம்ம கொடுக்க முடியாது ஹைட்ரேஷன்ல ரிகர்சிவ் யூஸ் பண்ணலாம் பட் ரிக்கர்சிவ்ல மத்த ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது நாட் ஆல் ப்ராப்ளம்ஸ் ஆஸ் ரிகர்சீவ் சொல்யூஷன் ஸோ ரிகர்சிவ்ல யூஸ் பண்ணி நம்ம எல்லா ப்ராப்ளம்னையும் வந்து நம்ம சால்வ் பண்ண முடியாது நெக்ஸ்ட் ஒன் பாருங்க

ரிகர்ஷன் வந்து ஒரு நார்மலான ஒரு ஸ்மால் ஃபங்க்ஷன்ஸ் ஸ்மால் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்ம रिकர்சிவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண தேவ இல்ல ஓகேங்களா சோ रिकர்ஷன் வந்து ஒரு வர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்றாங்க ஒரு சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஓகேங்களா சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உடைய இமிடியேட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனேடியா வந்து சேரும் ஃபியூச்சர்ல உங்களுக்கு டிசைன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதम्‍स ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் டாபிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் இங்க தாராளமாக நாங்க உங்களுடைய சேனலை ஓபன் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு தேவையான வீடியோஸை வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் நாங்க தாராளமா அந்த வீடியோஸை உடனடியா அப்லோட் பண்ணுவோம் பிளீஸ் சப்போர்ட்